MS Word ல நம்ம resume for electronic technician okay so electronic technician ஒரு இன்டர்வியூ போறாங்க அப்படினா என்ன மாடல்ல அவங்க resume create பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் MS Word ல ஆல்ரெடி கம்ப்யூட்டர் டெக்னீஷியனுக்கு ஒரு resume create பண்ணிருக்கேன் okay ஒரு blank page create பண்ணி அதுல இந்த resume எப்படி நம்ம design பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா சோ இப்ப பாத்தீங்க அப்படினா first அவங்களுடைய name and right side ல பாத்தீங்கனா அவங்களுடைய email phone number plus address then personal data பாத்தீங்க அப்படினா academic background என்னென்ன அதே மாதிரி work experience history okay சோ அவங்க work பண்ணிருக்க histories experience எவ்வளவு வருஷம் அவங்க experience என்னென்ன field ல அப்படிங்கறத நம்ம கொடுக்கிறோம் சோ இப்ப பாத்தீங்க அப்படினா hardware plus software la pathina 2008 la irundhu 2015 varaiyum then data recovery field la pathina 2015 la irundhu 2020 till current varaiyum avanga pannitirukanga okay so avangalde skills enna na abindra indha design ah nama create panna porom okay adukku insert la poi oru blank page neenga create pannunga already keela oru page enakku irukku so adanal adha na create pannala okay so ipo enna pandren pathina ஜூம் அவுட் பண்ணுறேன் ஓகே ஜூம் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் சைடில் வியூ ஆகும் ஸோ நம்மளுக்கு சைடில் இருந்தது அப்படின்னா இந்த டிசைனை நம்ம ஈஸியாக இங்கே க்ரியேட் பண்ணலாம் ஓகே ஸோ அதனால தான் நான் ஜூம் அவுட் பண்ணேன் ஜூம் இன்ல இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ட்ராக் பண்ணி மேலே திரும்ப ட்ராக் பண்ணி அதை பார்த்து டைப் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் இதை ஜூம் அவுட் பண்ணி நான் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் இந்த பேக்ரவுண்ட் டிசைன் ஸோ ஷேப்ஸு க்ரியேட் பண்ணி நான் கலர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா எந்த மெனுவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மெனுவில் ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த கார்னர்லேருந்து அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க ட்ரா பண்ணி கீழே இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த கார்னர் வரையும் உங்களுக்கு காமிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இதை என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் பிக் பண்ணி இழுத்து விட்டுக்கிறீங்க ஓகே ஓகே ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஷேப்ஸுக்கு கலர் கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ ஃபார்மேட் பேக்ரவுண்டில் ஷேப் ஃபில்ல நீங்கள் கலர் இந்த கலர் ஆட் பண்ணியிருக்க ஸோ இதை கொடுத்துருங்க ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் நம்ம க்ரியேட் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் சி காப்பி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்துட்றேன் பேஸ்ட் ஓகே ஸோ பேஸ்ட்டு கொடுத்தோன்னா கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த இடத்துலையே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு கார்னர்லையும் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்மால் ஆகும் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை ஈவனாக ஸ்மால் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் ஸ்மால் பண்ணலாம் ஸ்மால் பண்ணும்போது உங்களுக்கு அதே மெத்தட் கிடைக்கும் ஸோ நம்ம எப்படி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வேணுமோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்க அதை ஸ்மால் பண்ணிக்கோங்க ஓகே நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுக்கணும் இல்லையா அதே ஃபார்மேட் போகிறீங்க ஷேப் ஃபில்ல நீங்கள் ஒயிட் கொடுக்குறீங்க ஓகே ஸோ அதனுடைய ஷேப் அவுட்லைனை நோ அவுட்லைன் கொடுத்துட்றேன் இப்போ நம்மளுடைய பேக்ரவுண்ட் டிசைன் ரெடி ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நேம் டைப் பண்ணோம் ஸோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராஜ் ஃபெர்னாண்டோ ஆஸ் யூஷுவல் இன்செட் போகிறீங்க வேர்ட் ஆர்ட் அதில் நீங்கள் ஒரு வேர்ட் ஆர்ட் எடுத்துருங்க ஓகே ஸோ இதில் அவங்க நேமை நீங்கள் டைப் பண்ணுங்கள் இதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் 36 இதனுடைய சைஸும் 36 தான் பட் இதை வந்து நம்ம அப்பர் கேஸ் கேப்ஸில் மாற்றணும் இல்லைங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் போயிட்டு சேஞ்ச் கேஸில் அப்பர் கேஸ் மாற்றிடுறேன் ஸோ இது நம்மளுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் இதனுடைய கலர் என்ன கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே அந்த கலரை நான் இதில் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேம் வந்து டைப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் வேர்ட் ஆர்ட்டில் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் எவ்வளோ சைஸில் இருக்குன்னா 22 ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே நான் என்ன பண்ணிக்கலாம் 22 அப்படின்னு மாற்றிக்கிறேன் சரிங்களா இப்போ இங்கே நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும் கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் ஓகே ஸோ இதை நான் கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கலர் நீங்கள் கொடுக்குறீங்க ஓகே ஸோ நான் என்ன கலர் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டார்க் ரெட் இருக்குது பார்த்தீங்களா நான் அது கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இது ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் நான் மூவ் பண்ணிக்கிறேன்
யா. நெக்ஸ்ட் இவங்களுடைய இமெயில் அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதே கம்ப்யூட்டர் டெக்னீஷியனை நான் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி உள்ளே உள்ளதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, டெலீட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன இன்செர்ட் பண்ண போகிறோம், சிம்பிள் இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் போகிறீங்க சிம்பிள், அதில் பார்த்தீங்கன்னா மோர் சிம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ், ஓகே இந்த இமெயில் அனுப்புவோம் இல்லைங்களா, அந்த மெசேஜ் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்செர்ட் பண்ணணும், உங்களுக்கு அது இன்செர்ட் ஆயிடுச்சு. இந்த மெசேஜ் பாக்ஸ் என்ன சைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16, இது என்ன சைஸ்னால் 22. ஸோ இதை செலக்ட் பண்ணுறோம், இதையும் நம்ம என்னென்னு மாற்றுறோம், 16 மாற்றுறோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம மூவ் பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கும் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு இந்த கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கலர் பேர் வந்து அக்வா. ஸோ இந்த அக்வா கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்க, அதனுடைய டூப்ளிகேட் யா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிம்பிள் மாற்றணும் இல்லையா. ஸோ செலக்ட் பண்ணுறீங்க, இன்செர்ட் மெனு, சிம்பிள், மூவ் சிம்பிள் போயிருங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா டெலஃபோன் செலக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணிடுங்க. இங்கே இருந்துகிட்டே எகெயின் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணாமல் இந்த மெசேஜ் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு தேர்டு நம்மளுக்கு என்ன வேணும், அட்ரஸ் வேணும் இல்லைங்களா. ஸோ அட்ரஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்செர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மூணுமே நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், இன்செர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க. யா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் டைப் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சைஸில் இருக்குது, 18. ஸோ இது என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணி 18 மாற்றுறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த இடத்துல நம்ம இமெயில் ஐடி டைப் பண்ணணும். ஸோ sriraj.fernando@gmail.com. ஓகே, ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆயிரும். அதுக்கப்புறம் அது கீழே அப் ஆரோ டவுன் ஆரோ கீ வச்சு அலைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், எகெயின் அந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு 18 மாற்றிக்கோங்க. இதில் நம்பர் நம்பர் கொடுக்க போகிறோம், 877-823-9513. ஓகே, ஸோ இதில் சைஸ் எவ்வளோ இருக்குது, 20 இருக்குது. ஸோ நான் இதையும் என்ன பண்ணுறேன், 20 மாற்றுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ பிளாக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையே நான் ட்ராக் பண்ணி கீழே இழுக்கிறேன் பாருங்கள். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் நம்ம அட்ரஸ் டைப் பண்ணணும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, நான் டைப் பண்ணால் டைம் ஆகும். ஸோ நீங்கள் சைஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே உங்களுக்கு இறங்கிடும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கொண்டாந்து இதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் எல்லாம் வந்துருச்சு. எவ்வளோ சைஸ், 18, த சேம் 18. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் போடணும். ஸோ இன்செர்ட் மெனு போகிறீங்க, ஷேப்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் இங்கேருந்து ட்ராக் பண்ணுறனால பாருங்கள், இங்கேருந்து நான் ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அந்தளவு ட்ராக் பண்ணிவிட்டு இதுக்கு கலர் ஃபார்மேட் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்க் அக்வா கலர் கொடுத்துருங்க, அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த டிசைன் நம்மளுக்கு இப்போ செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் டைப் பண்ணும் பர்சனல் ஸ்டேட்மெண்ட். அப்போ ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தா ஒரு கர்சர் வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 19 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 19 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் கேஸ் போய் அப்பர் கேஸ் மாற்றிக்கோங்க, கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஒன்ஸ் இதை செஞ்சு காமிச்சிட்டேன், எகெயின் நான் இதிலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதனுடைய போல்ட் அண்ட் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
personal statement la nammudi statement type pannom so control press panni idana drag panikiren drag பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இதனுடைய சைஸ் செக் பண்றீங்க 13 சோ நான் अगेन நான் என்ன பண்றேன் இதுல 13 டைப் பண்ணிக்கிறேன் ஓகே டைப் பண்ணிட்டு இதனுடைய மெசேஜ அப்படியே நான் காப்பி பண்றேன் காப்பி பண்ணிட்டு अगेन நான் பேஸ்ட் பண்றேன் சரிங்களா பேஸ்ட் பண்ணிட்டு இது அப்படியே நான் drag பண்றேன் இந்த இடம் வரையும் எனக்கு என்ன ஆயிருச்சு இந்த மெத்தட் கவர் ஆயிருச்சு ஓகே சோ எக்ஸ்ட்ரா நீங்க அந்த பாக்ஸ நீங்க பிக் பண்ணீங்க அப்படினா அதனுடைய ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் அத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் पर्सनल ஸ்டேட்மென்ட் க்கு அடுத்து அகாடமிக் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணனும் ஓகே சோ अगेन ஷேப் போய் நம்ம இந்த ஷேப்ஸ் எடுத்து अगेन நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணனும் அவசியம் கிடையாது ஒன்ஸ் நம்ம ஒரு டிசைனை கிரியேட் பண்ணிட்டோம் ஷேப்ஸ் வித் டெக்ஸ்ட் எடிட்டிங் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படினா அதே நம்ம என்ன பண்ணனும்னா காப்பி பண்ணிக்கலாம் ஓகே சோ நான் கண்ட்ரோல் பிரஸ் பண்றேன் இதனுடைய டூப்ளிகேட் எடுக்கறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஃபார்மட் மெனுல ரொட்டேட் இருக்கு பாத்தீங்களா அதுல நான் ஹாரிசன்டல் கொடுக்கறேன் இப்போ பாத்தீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் ஹாரிசன்டல் மெத்தட்ல நமக்கு மாறி இருக்கும் இதல நம்ம என்ன டைப் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா அகாடமிக் பேக்ரவுண்ட் சோ நான் இதையே காப்பி பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் சி காப்பி கண்ட்ரோல் வி பேஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கீழ அகாடமிக் பேக்ரவுண்ட்ல என்ன குவாலிஃபிகேஷன் அவங்க முடிச்சிருக்காங்க அப்படினு சொல்லி நம்ம டைப் பண்ணோம் இல்லையா நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கனா இந்த पर्सनल ஸ்டேட்மென்ட்ல உள்ள டெக்ஸ்ட நான் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி டூப்ளிகேட் நான் எடுத்துக்கறேன் சரிங்களா இதுல உள்ள இன்ஃபர்மேஷனை நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை நான் டைப் பண்றேன் 2005 ஓகே சோ நான் டாப் பிரஸ் பண்ணிருக்கேன் டூ டேப்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல டைப் பண்ணுறீங்க ஓகே ஸோ நான் அப்படி தான் இது இந்த ஸ்பேஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே நான் கண்ட்ரோல் சி செலக்ட் பண்ணுறேன் காப்பி பண்ணுறேன் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் இதுக்கு நம்ம புல்லட் ஸ்டைலும் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ புல்லட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரி ஸோ நான் பர்சனல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் ஒன்று எடுத்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு அகெயின் நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரியை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணோம் இல்லைங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து 16 14 கீழே 12 ஓகே ஸோ நான் அகெயின் நான் என்ன பண்ணுறேன் இந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள டேட்டாவை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அதை நான் டைப் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் ஹார்ட்வேர் ஓகே ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது நான் சரி பண்ணிக்கிறேன் ஓகே ஹார்ட்வேர் ஸோ நான் இப்போ இதில் எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்கேன் 16 ப்ளஸ் போல்டு இல்லைங்களா ஸோ இதை செலக்ட் பண்ணுறீங்க 16 கொடுக்குறீங்க ப்ளஸ் கண்ட்ரோல் பி போல்டு கொடுத்துக்கிறீங்க ஸோ இந்த மெத்தடில் நம்ம மாற்றிக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 14 ஃபாண்ட் சைஸில் நம்ம என்ன பண்ணுறோம் போல்டில் ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணியிருக்கோம் ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன் கீழே என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல நம்ம இதை டைப் பண்ணிக்கிறோம் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கீழே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் டைப் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 சைஸ் இல்லைங்களா ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு எடுத்து விட்டுருங்க என்ன கலர் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர் பிளாக் ஓகே ஸோ நான் வந்து ஒன்று மட்டும் டைப் பண்ணுறேன் எஃபிஷியன்ட் இன் மேனுஃபேக்சரிங் கம்ப்யூட்டர்ஸ் அசம்பிளிங் கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் ஓகே ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல்லட் ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா டேபும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் புல்லட்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கு பாருங்களேன் இன்க்ரீஸ் இன்டென்ட் இது மூலமாகவும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதை தான் நான் மூவ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேபு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணுறேன் கண்ட்ரோல் சி கொடுத்து இங்கே கண்ட்ரோல் வி கொடுக்குற நம்மளுக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த பாக்ஸு கொஞ்சம் கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும்
இந்த ஸ்பேஸை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் ஆஃப்டர் ஸ்பேஸ் பேராகிராஃப். ஓகே, ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடம் செட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் ஹார்ட்வேர் அதே டெக்ஸ்ட்டை நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இந்த இடத்துல த சேம் மெத்தடு தான் நான் இதை என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் சி காப்பி அண்ட் கண்ட்ரோல் வி பேஸ்ட். ஓகேங்களா, கொஞ்சம் இந்த லைனை கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரையும் உள்ள டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த பாக்ஸ் தான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இந்த பாக்ஸை என்ன பண்ணணும், எவ்வளோ டேட்டாஸ் கீழே இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் இதை ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஹார்ட்வேர், இது டேட்டா ரெக்கவரி. ஸோ டேட்டா ரெக்கவரிக்கு பார்த்தீங்கன்னா 2015லேருந்து 2020 டில் நவ் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 20க்கு பதிலாக 21 கூட நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. ஓகே, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அகடமிக் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா அதே ஃபார்மெட்டில் இருக்கனால நான் இதை எடுக்கிறேன். அகடமிக் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அதையே காப்பி பண்ணுறோம். கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் பி சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இங்கே மேலே பர்சனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய காப்பியை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டெலிட் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, விண்டோஸ் சிஸ்டம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். எகெயின் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு டேபு ப்ரெஸ் பண்ணுறேன் சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ரிப்பேரிங், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேப் க்ரியேட்டிங் வெப்சைட். ஓகே, ஸோ இதே மாதிரி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணி எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை டைப் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், தென் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ரிப்பேரிங். ஓகே, ஸோ இதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த டாட் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்செட்டில் போய் இங்கே போங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்மாலாக ஒரு டாட் போட்டுக்கோங்க சரிங்களா. இதில் வந்து அதே கலர் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, அவுட்லைனுக்கும் அதே கலர் ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதே சர்க்கிளில் கண்ட்ரோல் சி காப்பி பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பி பேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எகெயின் நான் என்ன பண்ணுறேன், காப்பி அண்ட் பேஸ்ட். நீங்கள் மவுஸ் மூமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேரோ டவுனாக கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதனுடைய டூப்ளிகேட் எடுக்கலாம். நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா இந்த ரவுண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கனால உங்களுக்கு அந்த மெத்தடை கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ ரிமைனிங் டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிடுவோம், டைப் பண்ணிடுவோம். டூ டேபு அண்ட் சால்விங் ஹெட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லெக்சரிங் அண்ட் கவுன்சிலிங். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, ஸோ அதே மாதிரியே சேம் காப்பி அண்ட் பேஸ்ட்டு கொடுக்குறீங்க. கீழே அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை செட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் காப்பி அண்ட் பேஸ்ட், சேம் காப்பி அண்ட் பேஸ்ட், காப்பி அண்ட் பேஸ்ட். சப்போஸ் இது உங்களுக்கு அலைன்மெண்ட்டாக வரல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணி நீங்கள் நேராக செட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்செட் போகிறீங்க, ஷேப்ஸில் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி தான் அந்த லைனை போடுறீங்க. போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே தெரியும் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதே லைனை நீங்கள் அந்த சைடு மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லை, அது உங்களுக்கு இங்கே பாருங்கள் நான்
ரவுண்டாக உங்களுக்கு வைக்க லைன் வைக்கிறேன் பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணும், கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே யா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே டெலிட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதே டிசைனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சிம்பிள், தென் ஷேப்ஸ், அன்ஷேப் ஃபில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்கில்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் டிசைன்ஸ்.